நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம லலிதாஸ் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு தேங்காய் சாதம். தேங்காய் சாதம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டக்குன்னு நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு காலையில் எந்திரிச்சு கூட நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கும் வீட்டில் உள்ளவங்க யார் வெளியில் டிஃபன் எடுத்துகிட்டு போவாங்களோ அவங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். இல்லை நம்ம ஈவினிங்கே நமக்கே ஒரு மாதிரி வயிறு பசிக்கிற மாதிரி இருக்குது, பிள்ளைங்க வரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், ஸ்நாக்ஸே இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷை நீங்கள் சூப்பராக பண்ணலாம். இது என்னென்னா, எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள இளநிலிருந்து வந்த தேங்காய், அதனால தான் தேங்காய் சாதம் போட்டலாம்னு நினச்சேன். இதில் ஒரு 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு குட்டி தேங்காயுடைய தேங்காய் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நான் அரைச்சிட்டு இதை பால் எடுக்கணும், அதை பியூரியாக்கணும். பார்க்கலாம், பாலுக்கு அரைச்சிட்டேன். ஃபில்டர் பண்ணிடலாம். தேங்காவை அரைச்சாச்சு, இப்போ ஃபில்டர் பண்ணிடுவோம். தேங்காய் பால் எடுத்தாச்சு, பியூரியும் எடுத்துட்டேன். 3 டொமேட்டோரில் பியூரி எடுத்துருக்குறேன். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சு கடாயில் நெய் ஊற்றிருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து இது போட்டுக்கிடலாம், எண்ணெய் ஊற்றணுன்னாலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பிஞ்சு இலை போட்டுக்கோங்க. 4 கிராம்பு, 4 ஏலக்காய், பட்டை போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போடணும் இல்லை, போடணும்னு அவசியமும் இல்லை. அப்படியே நீங்கள் பட்டை, லவங்கம், கிராம்பு, இது இலை, பிரிஞ்சி இலை, இது போட்டாலே போதும். இல்லை இது நல்லாவே செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் போட்டாச்சு. இதுலேயே நான் 1 கப்புக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருந்தேன், ஜீரக சம்பா அரிசி, அதை போட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சாதம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம இந்த இதுக்கு வந்து அரிசி ஊற போட்டால் தான் நல்லது, அரிசி ஊற போட்டு பொங்கினா தான் நல்லது. நல்லா பிரட்டிக்கோங்க. இது நான் ஜீரக சம்பா அரிசி போட்டிருக்கேன். இதுக்கு 3/4 கப்பு பியூரி எடுத்திருக்கேன். 1/2 கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். உப்பு போட்டு, உப்பு கொஞ்சம் ஒரு 2 கொதி கொதிச்சதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிடலாம். மூடி வச்சுருவோம். ரெடி ஆகிட்டு, நீங்கள் எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10 மினிட்ஸில் அழகான ஒரு சாதம் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சாதம் குழந்தைங்களுக்கும் விரும்புகிற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் இதை டிஃபனுக்கும் கொடுத்து விடலாம். இதை வச்சு சிப்ஸு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, முட்டை அவிச்சு வச்சாலும் சரி, இந்த புலாவ், அதாவது தேங்காய் சாதம் வந்து, தேங்காய் சாதத்தை ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். பிள்ளைங்க ருசியாக சாப்பிட்டுக்கிடுவாங்க. நமக்கும் ஈவினிங் டைமில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணுன்னாலும் இல்லை, வேண்டாம், எதுவுமே இல்லை. கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு நெய்யில் தாளித்து தேங்காவும் தேங்காய் பாலும் தக்காளியும் தக்காளியோட பியூரியும் போட்டு ரைஸை போட்டாலே போதும். முடிஞ்சது. இதெல்லாம் சேர்க்கணுங்கிறதே கிடையாது. உரப்புக்கு வேணால் 2 மிளகாய் சேர்த்துக்கிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.